தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி. பல இடங்களில் விதிகளை பின்பற்றாமல் நீர்நிலைகளில் சிலைகள். செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மாணவர்களுக்கு கவிதை போட்டி நடத்தி பாரதி இளங்கவிஞர் விருது வழங்கவும் முடிவு. தொடர் விடுமுறையால் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சுமார் 1.5 லட்சம் பேர் பயணம். கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதல் பேருந்துகளை இயக்க பயணிகள் கோரிக்கை. சீர்காழி அருகே காலம் கடந்த கட்டுமான பணிகளால் தண்ணீரின்றி காய்ந்து கிடக்கும் பாசனாறுகள். சம்பா சாகுபடியை தொடங்க முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. சுபமுகூர்த்தம் மற்றும் விசேஷ நாட்கள் நிறைவு. விண்ணை தொட்ட பூக்கள் விலை மீண்டும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலை. நாட்டில் தற்போதைய கொரோனா நிலவரம் குறித்து பிரதமர் மோடி மத்திய உயர்நிலைக்குழு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். செப்டம்பர் 22ஆம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி அமெரிக்கா செல்கிறார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் முதல் டோஸ் கொரோனா தடுப்பூசி போடாத பஞ்சாப் அரசு ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அமைத்துள்ள அரசினை அங்கீகரித்துள்ள சீனா முதற்கட்டமாக 220 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. கொரோனாவை ஒழிக்க நாட்டில் உள்ள அனைவருக்கும் சிவப்பு எறும்பு சட்டினை கொடுக்க உத்தரவு செய்ய முடியாது. அனைவரும் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளுங்கள் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. லண்டன் சர்வதேச அளவிலான சிறந்த ஆசிரியருக்கான போட்டியாளர்கள் பட்டியலில் 2 இந்திய ஆசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர். சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தின் தெற்காசிய பிராந்திய இயக்குநராக வழக்கறிஞர் தேஜஸ் சவுகான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பரமத்தி வேலூர் வட்டாரத்தில் நாமக்கல் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட 25க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தனித்தனியாக காவிரி ஆற்றுக்கு எடுத்து சென்று கரைக்கப்பட்டது. பரமத்தி வேலூர் துணை போலீஸ் சூப்பிரண்டு ராஜன வீரன் தலைமையில் பரமத்தி வேலூர் நகர்பகுதியில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தடை உத்தரவை மீறி மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் பெரியகுளத்தில் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். ஊர்வலத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ஆனால் விதிகளையும் மீறி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகே உள்ள வராக நதி ஆற்றில் சிலைகள் கரைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் இந்து முன்னணி மற்றும் ஆன்மீக அமைப்புகள் சார்பில் விழா குழுவினர் சிவன் கோவில் வீதியில் 5 அடி விநாயகர் சிலைக்கு பிரதிஷ்டை செய்தனர். தொடர்ந்து விநாயகர் சிலையை அருகில் உள்ள ஏரியில் கரைப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு சென்றனர். அப்போது மங்களம்பேட்டை போலீசார் விரைந்து வந்து சிலையை கரைப்பதற்கு 5 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என கூறினர். ஆனால் அதனை பொருட்படுத்தாத இந்து முன்னணியினர் அங்கிருந்து ஊர்வலமாக விநாயகர் சிலையை கொண்டு சென்றனர். இதனால் இந்து முன்னணியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இந்து முன்னணி அமைப்பினர் பெரியார் நகர், பெரியார் பாலம்,
மாரியம்மன் கோவில், வையாபுரி நகர் உள்ளிட்ட 13 இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து 13 விநாயகர் சிலைகளுடன் ஊர்வலமாக 100 மேற்பட்டவர்கள் முழக்கங்கள் எழுப்பி குளித்தலை கடம்பனேஸ்வரர் காவிரி ஆற்றில் இறங்கி விநாயகர் சிலைகளை கரைத்தனர். பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் செப்டம்பர் 11 தேதியன்று மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மகாகவி பாரதியாரின் நினைவு நாளான செப்டம்பர் 11 அன்று அரசின் சார்பில் ஆண்டுதோறும் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவில் கவிதை போட்டி நடத்தி பாரதி இளங்கவிஞர் விருது ஒரு மாணவர் மற்றும் மாணவிக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதியாரின் பாடல்கள் மற்றும் கட்டுரைகளை தொகுத்து மனதில் உறுதி வேண்டும் என்று புத்தகமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் சுமார் 37 லட்சம் பேருக்கு 10 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாட்கள் என தொடர்ந்து 3 விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்பட்ட பேருந்துகளில் 1,29,000 பேர் பயணம் செய்துள்ளனர். சிறப்பு பேருந்துகளோடு 2,642 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. போதுமான பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்தனர். கூட்ட நெரிசல் மிகுந்த நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கடலோரப் பகுதிகளான வடகால், எடமணல், ஆமைப்பள்ளம், வேட்டங்குடி, கடவாசல், ராதாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் 5,000 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். நிலத்தடி நீர் உப்பு நீராக உள்ளதால் மேட்டூர் அணை தண்ணீர் மற்றும் மழையை நம்பியே இப்பகுதி விவசாயிகள் உள்ளனர். இந்த நிலையில் பிரதான பாசன வாய்க்காலான பொறை வாய்க்கால், தெற்கு ராஜன் ஆறு உள்ளிட்ட பாசன ஆறுகளில் காலம் கடந்த கட்டுமானப் பணிகளால் மேட்டூர் அணை திறந்து 3 மாதங்கள் கடந்தும் இதுவரை தண்ணீர் வந்து சேரவில்லை. அதேபோல பிரதான 6 வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்ட நிலையில் கிளை வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை. தற்போதைய நிலையில் தண்ணீர் வந்தாலும் காலம் கடந்து சம்பா சாகுபடி பணியை தொடர்வதால் அறுவடை நேரத்தில் மழையால் பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் கவலையில் உள்ளனர். மேட்டூர் அணை திறந்து 30 நாட்களுக்குள்ளாவது தண்ணீர் வந்தடைந்தால்தான் உரிய நேரத்தில் சம்பா சாகுபடியை தொடங்கி மழையிலிருந்து பயிர்களை காப்பாற்ற முடியும் என தெரிவித்த விவசாயிகள், கட்டுமான பணிகளை கோடை காலத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் எனவும் கடலோர பகுதிக்கு தடையின்றி தண்ணீர் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுபமுகூர்த்தம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விசேஷ நாட்கள் முடிந்ததால் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை வீழ்ச்சியடைந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை, முல்லை, சம்பங்கி, செண்டுமல்லி உள்ளிட்ட பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. சுபமுகூர்த்தம் மற்றும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த 3 சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை விண்ணை தொட்டது. அதிகபட்சமாக மல்லிகை பூ கிலோ 1,600 ரூபாய்க்கும், சம்பங்கி கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி கிலோ 160க்கும், கோழிக்கொண்டை 180க்கும் விற்பனையானது. இந்நிலையில் சுபமுகூர்த்த விசேஷங்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நிறைவு பெற்றதால் மார்க்கெட்டில் பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்தது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை கிலோ 560 ரூபாய்க்கும், முல்லை 330 ரூபாய்க்கும், சம்பங்கி 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 125 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 66 ரூபாய்க்கும் விற்பனையானது. பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரி மாநிலத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி 45 சாலையில் உள்ள இனிப்பு கடையில் கடந்த 10 விநாயகர் சதுர்த்திக்கு 10 கிலோவில் தொடங்கி இந்த ஆண்டு 101 கிலோ எடை உள்ள லட்டுவை தயாரித்து வெளிப்பட்டனர். கடையின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையை பொதுமக்கள் வழிபட்டு செல்கின்றார்கள். மேலும் 3 தொடர் வழிபாட்டுக்கு பிறகு இந்த 101 கிலோ எடை உள்ள லட்டுவை பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்க திட்டமிட்டுள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் கிராமத்தில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் குடிநீர் வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இப்பகுதியில் கடந்த 2018-19 ஆண்டு மின் மோட்டார் மற்றும் தொட்டி அமைக்கப்பட்டு காட்சிப் பொருளாக மட்டுமே உள்ளது. இப்பகுதி மக்கள் குடிநீர் இன்றி அவதிப்பட்டு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ்குப்பம் பகுதிக்கு சென்று குடிநீர் எடுத்து வருகின்றனர். மேலும் கழிவுநீர் செல்வதற்கான வசதிகள் இல்லாமல் தேங்கி நிற்பதால் நோய் பரவும் நிலை உள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் பலமுறை மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு விரைந்து தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கூட புதுக்கோட்டை வாரச்சந்தைக்கு பொதுமக்கள் கூட்டம் வராததால் வியாபாரிகள் விரக்தி அடைந்தனர். கடந்த 16 மாதங்களாக கொரோனா தாக்கத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி அன்று காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்ற வியாபாரிகள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் பொதுமக்கள் அதிக அளவில் வாரச்சந்தைக்கு வராததால் கடன் வாங்கி கொள்முதல் செய்த பொருட்களை கூட விற்க முடியாத சூழல் உருவானதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். இதே நிலை நீடித்தால் இன்னும் ஒரு சில மாதங்களில் பாரம்பரியமிக்க புதுக்கோட்டை சந்தையை நிரந்தரமாக மூட வேண்டிய நிலை ஏற்படும் என வியாபாரிகள் கூறினர். எப்பவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல விசேஷமா காய்கறி எல்லாம் வாங்குவாங்க நிறையா. இந்த வாரம் எதுவுமே வாங்கவும் இல்லை. நாங்கெல்லாம் இதை நம்பிதான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே இருக்கு. ஒரு மக்கள் நடமாட்டமே இல்லை. எல்லாம் கொரோனாவுக்கு பயந்து இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வரவே இல்லை. இப்போ எல்லா பொருளுமே விலை ஏறிட்டு இருக்கு. ஆனால் இந்த டெய்லி அழியக்கூடிய நாட்டு காய்கறிகள் இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் வந்து விலை இறங்கிட்டே போகுது. இது சாதாரணமாக இப்போ சேவிங் பண்ணுற 30 ரூபா இருந்தாலும் இப்போ 50 ரூபா 60 ரூபாங்கிறாங்க. டபுள் மடங்கு போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வருமானம் நாட்டு இது காய்கறிகள்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் நல்லா இருக்கும்னு சரக்குகள்லாம் அதிகமாக கொண்டு வந்திருக்கும். அப்படி இருந்து சுத்தமாக வியாபாரம் இல்லை. நினச்ச வியாபாரத்தை விட இன்றைக்கி பாதி அளவு கூட இல்லை. சரக்கெல்லாம் அப்படியே இருக்குது. கொரோனா பீதி பயம் கூட்டக்கூடாது கூட்டம் கூடக்கூடாது அப்படிங்கிறனால பயந்துக்கிட்டு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. புதுக்கோட்டையை பொறுத்த சுற்றுலா பூரா 2 கிலோமீட்டருக்கு ஒரு சந்தை. சந்தைன்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே சந்தை இருக்கணும். 2 கிலோமீட்டருக்கு ஒரு சந்தைன்னு போட்டனால புதுக்கோட்டை சந்தை பாரம்பரியமிக்க இந்த சந்தை வந்து சுத்தமாக ஹவுஸ் அவுட் ஆயிடுச்சு. நான் அப்படியே நிலமை நீடிச்சுன்னா வியாபாரிகளும் கம்மியாக புதுக்கோட்டை சந்தை இழுத்து மூற கண்டிஷனுக்கு வந்துடும். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் பணிமாற்றம் செய்யப்பட்டு மாநில திட்ட ஆணைக்குழு ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் 3வது மாவட்ட ஆட்சியராக பாஸ்கர பாண்டியன் பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதே தனது முதல் பணி என்றும் தங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை அருகே உள்ள பூங்குடி ராமசாமி என்பவர் 1969 மறைந்துள்ளார். அதற்கு முன்பாக அவர் அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு மக்கள் பணிகளை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரின் நினைவு நாளை ஆண்டுதோறும் அவரது வாரிசுகள் மற்றும் அந்த கிராம மக்கள் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி ராமசாமியின் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு 300க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வழங்கியும் மரக்கன்றுகளை நடவு செய்தும் இரத்த தானம் செய்தனர். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 151,317 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 25,010 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 177 பேர் உயிரிழந்த நிலையில் 23,535 பேர் குணமடைந்துள்ளனர். எனவே பொதுமக்கள் அரசின் விதிகளை கட்டாயம் கடைபிடித்து நோய் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தடுப்பூசியை அனைவரும் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. மேலும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலையை பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்தனர்.
குளித்தலையில் இந்து முன்னணி அமைப்பினர் 13 விநாயகர் சிலைகளுடன் முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்று காவிரி ஆற்றில் கரைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி நீரோடு கடற்கரை கிராமம். இங்கு சுனாமி காலத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்காக வீடுகள் கட்டிக் கொடுத்து அவர்களை தங்க வைத்துள்ள பகுதி அன்னை நகர் சுனாமி காலனி. நீரோடி மீனவ கிராமத்தில் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கும் இங்கும் செல்லும் பாதையில் ஆபத்தான நிலையில் காணப்படும் மின்சார வாரியத்துக்கு சொந்தமான மின்கம்பம். இந்த மின்கம்பம் உடைந்து பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதால் இதை சரி செய்ய வேண்டும் என மின்சார வாரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் கொல்லங்கோடு மின்சார வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அசம்பாவிதம் நிகழும் முன்னர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாதையில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த மின்கம்பத்தில் வந்து அந்த மின்கம்பியானது மின்கம்பத்தில் இணைக்கப்பட்டுள்ள அந்த ஹேங்கிங் ராடு ஒரு 8 மாதத்திற்கு முன்னாடியே அது உடைந்த நிலையில் இருந்தது. இதை வந்து மின்சார வாரியத்திடம் 2க்கு மேற்பட்ட முறை தகவல் தெரிவித்தும் இதுவரை அவர்கள் அதை சரி செய்ய ஒருத்தர் வந்துட்டு அதை கயிறு கொண்டு கெட்டி ரொம்ப மெல்லிய ஒரு கயிறால் அதை கெட்டி வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து நல்ல காற்று அடிக்கக்கூடிய ஏரியா, அடிக்கடி புயல் வரக்கூடிய ஏரியா. இந்த இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு மின்னணைப்பு இந்த மின்சார வாரியத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கே தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மின்சார கம்பி அறுந்து விழுந்தாச்சுன்னா உயிரிழப்பு ஏற்படும். இந்த உயிரையே பொருட்படுத்தாமல் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கயிறை வச்சு கெட்டி இந்த அளவுக்கு மோசமாக வச்சுருக்காங்க. இதை தகவல் சொல்லியுமே அவங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளலை. தயவுசெய்து மின்சார வாரியத்திடம் தயவுசெய்து கேட்டுக்கொள்வோம். மக்களின் உயிரை மனதில் வைத்து அது மதிப்பு கொடுத்து தயவுசெய்து இந்த நல்ல தரமான ஹேங்கிங் ராடு, அதாவது அலுமினிய தார், கடற்கரை ஓர ஆனதுனால அலுமினியத்தாலோ பித்தளையாலோ ஏதாவது நல்ல ஒரு தரமான இதை கொண்டு இதை தகுந்த முறையில் சரி செய்து மிகவும் உடனடியாக ஒரு போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்து தரும்படி மிகவும் தாழ்மையுடன் மின்சார வாரியத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழசாலை கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செல்லக்குள்ளத்தி அம்மன் என்கின்ற பிடாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சிதிலமடைந்த இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 4வது கால யாகசாலை பூஜையும் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலவர் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் செல்லக்குளத்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சி நிர்வாகத்திற்குட்பட்ட அனைத்து கடைகளிலும் பயணிகள் நிற்பதற்கு இடமில்லாமல் கடைகளில் உள்ள பொருட்கள் பயணிகள் அமரும் இருக்கை மற்றும் நடைபாதை பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்ததாக புகார்கள் எழுந்தது. இதன் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினித்தின் உத்தரவின் பேரில் இடையூறாக இருந்த அனைத்து பொருட்களையும் நகராட்சி நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கீழ மாதரை கிராமத்தில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மாவட்ட தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கீழ மாதரை கிராமத்தில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் மதன்குமார் என்ற இளைஞரின் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்ததை கண்டறிந்த போலீசார் அவரிடமிருந்து 6.5 கிலோ கஞ்சா மற்றும் விற்பனை செய்ய பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய பேச்சியம்மன் கோவில்பட்டியைச் சேர்ந்த மகேஸ்வரி, பிரியா என்ற இரு பெண்களையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ராமகிருஷ்ணாபுரம் பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் என்று அனுமதியின்றி இந்து முன்னணியினர் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்க முயன்றபோது பிள்ளையார் சிலையை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பினரை கைது செய்தனர். பின்னர் விநாயகர் சிலையை மாரியம்மன் கோவிலில் வைத்து பூட்டப்பட்டது. திரு
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல் செம்பேடு கிராமத்தில் 750 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 2001 அமைக்கப்பட்ட சாலை தற்போது வரை புதுப்பிக்கப்படாமல் உள்ளது. மேலும் குடிநீர் வசதி, பேருந்து வசதியும் இதுவரை செய்யப்படாமல் உள்ளது. எனவே இவற்றை மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றி தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த கடம்பூர் கைலாசகிரி பகுதியில் வசித்து வரும் லோகேஸ்வரன் மீனாட்சி தம்பதியர் அருகில் மலைப்பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு குழந்தைகளோடு சென்றுள்ளனர். அப்போது அவரது மகன் ஜஸ்வந்த் மற்றும் மகள் ஹரிபிரீதா ஆகியோர் குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது மூழ்கியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பின் இரு குழந்தைகளின் உடலை மீட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுமந்து வந்தனர். பின்னர் இரு சடலங்களையும் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தடையை மீறி சிவசேனா சார்பாக விநாயகர் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. அப்போது விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதித்த தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதையடுத்து சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 40 போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அடுத்த உம்மியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். திடீரென வீட்டில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனால் அனைவரும் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதனையடுத்து வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து செயல்பட்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுத்தனர். தொடர்ந்து வீட்டிலிருந்த நகைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட வருசநாடு காவல் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சின்னசாமி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருவர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதால் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் உத்தரவிட்டதை அடுத்து இருவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலத்தில் ஆசிரியர் ஒருவர் பணி நேரம் போக கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். ஆத்தூர் அருகே உள்ள கடம்பூர் ஊராட்சியில் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் செல்வம். இந்நிலையில் கடம்பூர் ஊராட்சியில் கொரோனா தடுப்பூசி முகாம் வரும் நாட்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக செல்வம் பொதுமக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். கடம்பூர் பகுதியின் முக்கிய சாலைகள் வழியாக இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தலைமை ஆசிரியரின் இச்செயலை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அபீஷ்ட வரத விநாயகர் ஆலயத்தில் மூலவரான விநாயகர் பெருமான் சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். முன்னதாக விநாயகருக்கு கணபதி ஹோமம் நடைபெற்று பால், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் 1500 ஊசிகளுடன் 18 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் போடும் பணிகள் துவங்கியது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை மற்றும் முகூர்த்தி தினம் என்பதால் குறைந்த எண்ணிக்கையிலான பொதுமக்களே வந்தனர். இதன் காரணமாக தடுப்பூசி முகாம் அமைந்துள்ள அரசு பள்ளி வளாகம் வெறிச்சோடி காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த கிளாக்குளம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் ஆம்னிவேனில் சேயர் நோக்கி செல்லும்போது கிளாக்குளம் சாலையில் திடீரென வேனிலிருந்து கேஸ் கசிவு காரணமாக தீப்பற்றி எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த அவிநாசி தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். ஆனாலும் ஆம்னிவேன் முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் மார்க்கெட் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பினர் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்தனர்.
விநாயகருக்கு அவல் பொறிக்கடலை வைத்து கற்பூரமீற்றி கோஷத்துடன் வழிபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் அனுமதியின்றி விநாயகர் வழிபாடு செய்யக்கூடாது என கூறி சிலைகளை எடுக்க முயன்றபோது இருவர் மட்டும் விநாயகர் சிலையுடன் வண்டியில் ஏற்றி நீர்நிலைகளில் கரைக்க எடுத்துச் சென்றனர். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் அனுசுந்தர் விநாயகர் சிலைகள் சேகரிப்பில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். விநாயகர் பொறித்த உருவங்கள், சிலைகள், ஓவியங்கள் என 1100 மேற்பட்டவைகளை தன் வீட்டிலேயே காட்சிப்படுத்தி வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆங்கில எழுத்துக்களில் விநாயகர் உருவங்கள் பொறித்து வரைந்துள்ளார். 10,000 மேற்பட்ட வெவ்வேறு விநாயகர் உருவங்களை சேகரிக்கும் எண்ணம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தடையை மீறி விழுப்புரத்தில் இந்து முன்னணியினர் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு திடீரென ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்து வழிபாடு செய்தனர். உடனடியாக போலீசார் அந்த விநாயகர் சிலையை பறிமுதல் செய்தனர். கொரோனா தொற்று காரணமாக இந்த வருடம் பொது இடத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை ஜெயின்புரத்தில் பொதுமக்கள் மற்றும் இந்து மக்கள் கட்சியினரின் ஏற்பாட்டில் 5 உயரத்திற்கு விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் 300 மேற்பட்டோர் விநாயகர் சதுர்த்தி தின விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள நடுவுச்சேரி ஊராட்சி பகுதிகளில் கடந்த 22 நாட்களாக குடி தண்ணீர் சரிவர விநியோகிக்கப்படவில்லை. இதை கண்டித்து பொதுமக்கள் நடுவுச்சேரி ஊராட்சி மன்றத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இலகரக வாகனங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க கொண்டு செல்லலாம் என்பதால் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் தலைக்கவசம் மற்றும் முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் சாலையோர பகுதிகளில் வட மாநில இளைஞர்கள் பிளாஸ்டிக் நாற்காலிகளை விற்பனை செய்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சீர்காழி நகர் வணிகர்கள் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என எச்சரித்து அனைத்து நாற்காலிகளையும் அவர்கள் கொண்டு வந்த வேனிலேயே ஏற்றி திருப்பி அனுப்பினா்.